D5 is an off field which is more stable than P3. Why? இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது D5ன்றது ஆஃப் ஃபீல்டு தான், P3ன்றது ஆஃப் ஃபீல்டு தான். இது ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது D5 தான் மோர் ஸ்டேபிளாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா சிமெட்ரி. சிமெட்ரினா என்ன? எப்போல்லாம் எலக்ட்ரான்ஸ் எல்லா ஆர்பிட்டால்ஸ்லையும் கம்பல்சரியாக ஃபில் ஆகிருக்கும், D5 எடுத்துக்கிறீங்க, அதில் 5 இருக்குது ஆர்பிட்டால்ஸ், 5 எலக்ட்ரான்ஸும் இருக்குது, 5 ஆர்பிட்டால்ஸும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 1 by 1 ஃபில் பண்ணிட்டு வருவீங்க, 1, 2, 3, 4, 5. இது கிடையாது. ஸோ இப்போ 1, 2, 3, 4, 5 இருக்குது, 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இதே மாதிரி பியில் பார்த்தீங்க அப்படின்னாலும் சிமெட்ரியாக எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கு, அதில் 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் P3ல், 1, 2, 3. ஸோ இது வந்து P3, இது D5. ஸோ இது ஒரு ரீசன். அடுத்து ரெண்டாவது ரீசன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜினா என்ன? வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி? எப்போல்லாம் எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதோ வித்தின் த டீஜெனரேட் ஆர்பிட்டால், அது ரொம்ப முக்கியம். டீஜெனரேட் ஆர்பிட்டால்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்து பக்கத்தில் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதுக்கு பார்த்து தான் டீஜெனரேட் ஆர்பிட்டால். அப்படின்னா ஈக்குவல் எனர்ஜியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போல்லாம் ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எப்போயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1 mark க்வெஸ்சனில் கூட வரும். ஸோ எப்போல்லாம் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அப்போலாம் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி எப்போ பாசிபிள் அப்படின்னா டீஜெனரேட் ஆர்பிட்டாலில் பாசிபிள். அப்படின்னா என்ன டீஜெனரேட் ஆர்பிட்டாலாம் என்ன அப்படின்னா ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக ஷிஃப்ட் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான் லாஸ்ட்டாக இருக்கிற ஆர்பிட்டாலுக்கு மாறும். அதேமாதிரி ஃபஸ்ட்டாக இருக்கிறதும் 4th place இருக்கிறதும் எக்ஸ்சேஞ்சுனா இங்கே இருக்கிறது அங்கே போகணும், அங்கே இருக்கிறது இங்கே வரணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டை வச்சு 4 எக்ஸ்சேஞ்ச் செய்யலாம். இதுதோட சுத்தி ஸோ 4 எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபஸ்ட்டு எலக்ட்ரான். அதே மாதிரி செகண்ட் எலக்ட்ரானை வச்சு பார்த்தீங்கன்னா செகண்டும் லாஸ்ட்டும், செகண்டும் ஃபோர்த்தும், செகண்டும் இதுவும், இது ஒரு 3 வரும். அடுத்த எலக்ட்ரானை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 வரும். இன் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 எக்ஸ்சேஞ்சஸ் பாசிபிள். இதில் D5ல எக்ஸ்சேஞ்சஸ் எப்போலாம் அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜியும் அதிகமாக இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் செய்யும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும், அந்த எனர்ஜிக்கு பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. இதில் P3ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகலாம், இது ஒரு எக்ஸ்சேஞ்ச், இங்கேருந்து இங்கே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை வச்சு 2 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், செகண்ட் எலக்ட்ரானை வச்சு 1 எக்ஸ்சேஞ்ச். அப்போ டோட்டலாக 3 எக்ஸ்சேஞ்ச் தான் பாசிபிள். ஸோ எதில் எக்ஸ்சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது? D5ல எக்ஸ்சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது? P3யை கம்பேர் பண்ணும்போது. அப்போது D5 இஸ் மோர் ஸ்டேபிள் தென் P3 அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன? போலீஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், இது நிறைய டைம் படிச்சிருப்பீங்க, நான் ஒரு டைம் சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஆர்பிட்டால்ஸில் எடுத்துக்கிறோம், எனி ஆர்பிட்டால், ஆர்பிட்டாலில் ஆர்பிட்டால் அப்படின்றது ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸுக்கு பார்த்து தான் ஆர்பிட்டால், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆனால் அதுக்கு தனியாக ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அது அடுத்து நம்ம பார்க்கலாம். அந்த ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணும்போது மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் பண்ண முடியும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 எலக்ட்ரான்ஸ் பாசிபிள் இனிய சிங்கிள் ஆர்பிட்டால். இது ஒரு பாக்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்பிட்டால், இதைத்தான் ஆர்பிட்டால்னு சொல்லணும். இப்போது 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகுதுல்ல, அந்த 2 எலக்ட்ரானுடைய குவாண்டம் நம்பர்ஸை கம்பேர் பண்ணணும். இப்போ ஹீலியம்னு வச்சுக்கோங்களேன், ஹீலியம் அட்டாமிக் நம்பர் 2 எழுதணும். அப்போ 1s2 எழுதுனா இதுதான் வரும், 1s2 எழுதணும், 2 எலக்ட்ரான்ஸ் ஒரே ஒரு ஆர்பிட்டால். இப்போ இந்த 2 எலக்ட்ரானுடைய குவாண்டம் நம்பர்ஸை நான் கம்பேர் பண்ணுறேன். குவாண்டம் நம்பர்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது 1, அதனால் என் வேல்யூ 1 தான். 2 எலக்ட்ரான் இருக்குது, இன்னொரு எலக்ட்ரானுக்கும் என் வேல்யூ 1 தான். என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அடுத்து எல் வேல்யூ எடுத்துக்கிறீங்க, எப்போல்லாம் எண்ணுக்கு 1 வருதோ, நம்ம முன்னே தான் பார்த்தோம் எல் வேல்யூ 0 வரும். எம் வேல்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் 0 தான். ஆனால் எஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, ஸ்பின் குவாண்டம் நம்பர்னு ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் மாறும். ஒன்றுத்துக்கு ப்ளஸ் ஆஃப் போட்டிங்க அப்படின்னா இன்னொன்றுக்கு மைனஸ் ஆஃப் தான் போட்டாகணும். ஸோ இதுதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அந்த ரூல் என்ன சொல்லுது, ஏதாவது 2 எலக்ட்ரான், ஒரே ஆர்பிட்டாலில் இருக்கிற 2 எலக்ட்ரான் தான் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிறீங்க, அந்த 2 எலக்ட்ரானுடைய 4 குவாண்டம் நம்பரும் கம்பேர் பண்ணணும். 4 குவாண்டம் நம்பரும் கம்பேர் பண்ணும்போது 4th மூணு வேணால் சேமாக இருக்கலாம். பாருங்கள், இங்கே என் சேமாக இருக்குது, எல் சேமாக இருக்குது, எம் சேமாக இருக்குது, ஆனால் 4th மாறிடுச்சு. அந்த மாதிரி 4ல மேக்ஸிமம் 3 சேமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக மாறி இருக்கும். அதுதான் என்னது அப்படின்னா பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். No 2 electrons in an atom have same set of all 4 quantum numbers. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னது ஹீலியம்.
இந்த மாதிரி எந்த ரெண்டு எலக்ட்ரான் எடுத்தும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அதான் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். அடுத்து ஆர்பிட்டால்னா என்ன? வாட் இஸ் ஆர்பிட்டால் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்காது, இது நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் சொன்னது வந்து சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, அந்த பாக்ஸுக்கு பேர் தான் ஆர்பிட்டால் அப்படின்ட்டு. ஆர்பிட்டால் அப்படின்னா கரெக்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் ஏ த்ரீ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட். த்ரீ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் எங்கே அப்படின்னா, நியூக்ளியஸை சுற்றி அந்த இடத்துல நிறைய எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துனுங்கிற டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, விச் இஸ் ஏ த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இப்போ தான் நியூக்ளியஸ்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை சுற்றி ஒரு க்ளவுடு மாதிரி இருக்கும், எலக்ட்ரான் க்ளவுடு மாதிரி இருக்கும். இட் இஸ் ஏ த்ரீ டைமென்ஷன் ஸ்பேஸ்னால் நீங்கள் ஒரு பந்து மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் எங்கெல்லாம் ஸ்ப்ரெட்டாக இருக்கும், அந்த க்ளவுடு அது எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட்டாக இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் வரையும் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ த்ரீ டைமென்ஷன் ஸ்பேஸ் வேர் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வி லேர்ன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சம் அயான்ஸ் லைக் எம்என் டூ ப்ளஸ் அண்ட் சிஆர் த்ரீ ப்ளஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, இதுக்கு மட்டும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எம்என் அப்படின்னா நீங்கள் தெரியும், அது மாங்கனீஸ். மாங்கனீஸோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 25. அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1:2, 2:2 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எழுதுவீங்க. ரொம்ப ஷார்ட்டாக ஏஆர், இதுக்கு பேர் கண்டென்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்புறம் 3D போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா, இது 3D பிளாக் எலமெண்ட்ஸில் வரும். அதுக்கப்புறம் 4S போட்டுக்கோங்க. இதில் எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறது, ஏஆர் அப்படின்னா 18 எலக்ட்ரான்ஸ் ஓவர், 25ல 18 போன மீது எவ்வளோ இருக்குது, 7 இருக்குது. இந்த 7 இங்கே ஃபில் பண்ணணும். எது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 கொண்டு வந்து டியில் போட்டுருங்க, இந்த 2 கொண்டு வந்து எஸ்ஸில் போட்டுருங்க. ஸோ இங்கே 5 இங்கே 2 போட்டிங்கன்னா கான்ஃபிகரேஷன் வந்துடும். இப்போது எம்என் 2+ தான் நம்ம கொஷனில் கேட்டுருக்கோம். அப்போ எம்என் 2+க்கு எப்படி ஆன்சர் எழுதுறது, ரெண்டு எலக்ட்ரானும் எடுத்துகிட்டு எழுதணும். எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னா, 4S எடுக்கணும். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், ஏஆர் 3D 5 தான் வரும். 4S எலக்ட்ரான் இருக்கக்கூடாது, நியூட்ரலாக இருக்கணும், 0. இதே மாதிரி அடுத்தது மாங்கனீஸ் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரோமியம், சிஆர் அட்டாமிக் நம்பர் 24 எழுதணும். ஏஆர் 3D இங்கே பாருங்கள், இந்த 4 இருக்கா, இந்த 4 கொண்டு வந்து இங்கே எழுதுங்க, 3D 4, 4S 2. ஆக்சுவலாக இப்படி தான் எழுதணும், ஆனால் உண்மையாக எப்படி இருக்குது அப்படின்னா, இது கான்ஃபிகரேஷன் மாறி இருக்குது. அதை தான் நான் சொன்ன முதல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு. இந்த இடத்துல 4 இருக்கணும், இந்த இடத்துல 2 இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கறது, ஆனால் அது மாறி இருக்குது. எப்படி இருக்கா, இந்த இடத்துல 5 இந்த இடத்துல 1 இருக்குது. அதுதான் குரோமியத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் எலக்ட்ரானை எடுக்கும்போது இங்கேருந்து ஒன்று எடுக்கிறீங்க, இங்கேருந்து ஒன்று எடுத்துறீங்க. 2+ இருந்துச்சுன்னா 3+ இல்லையா, அப்போ என்ன செய்யணும், 3 எலக்ட்ரான்ஸ் எடுக்கணும். அப்போ ஏஆர் 3D 5 வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா, இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிடும், இங்கே 2 எலக்ட்ரான் போயிடும். அப்போ 3 4S 0. ஸோ இதுதான் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஆக்வாஸ் பிரின்சிபல். இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான், ரொம்ப முக்கியமானது. அக்கார்டிங் டு திஸ் பிரின்சிபல், எலக்ட்ரான்ஸை ஆர்பிட்டாவில் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லோயர் எனர்ஜியை முடிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், ஹையர் எனர்ஜிக்கு போகணும். அதுதான் இந்த ஆக்வாஸ் பிரின்சிபல். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃபில் இன் லோயர் எனர்ஜி லெவல் தென் ஹையர் எனர்ஜி லெவல், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. பேஸ்ட் ஆன் இன்க்ரீஸிங் எனர்ஜி. ஸோ சும்மா ஒரு சாம்பிளுக்கு 1S2S2P3S3P .. போட்டுவிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் பண்ணி. குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, வாட் ஆர் குவாண்டம் நம்பர்ஸ், குவாண்டம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரானோட சைஸு ஷேப், எலக்ட்ரானோட சைஸ் ஷேப், அப்புறம் ஓரியன்டேஷன், அப்புறம் ஸ்பின், இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு ஏதாவது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் தேவைப்படுது. அதுதான் குவாண்டம் நம்பர்ஸ். அதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், என்ன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல் அப்படின்றது அசிமுத்தால் குவாண்டம் நம்பர், எம்ன்றது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், எஸ்ன்றது ஸ்பின் குவாண்டம் நம்பர். அடுத்து தான் ஷேப்ஸ் ஆஃப் SPD ஆர்பிட்டால்ஸ் பண்ணலாம். SRB-ஓட ஷேப் என்னென்னு உங்களுக்கு தெரியும், என்னது அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப், குளோப் மாதிரி இருக்கும். P-யோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டம்பிள் ஷேப், அதாவது PX, PY, PZ 3 இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் அதோடய ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இதுதான் டம்பிள் ஷேப். மொத்தமாக பியில் பார்த்தீங்கன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா, 3 பாக்ஸ். அடுத்து டி பார்க்குறீங்க, டிக்கு எப்படி இருக்கும்,
மொத்தம் அஞ்சு ஆர்பிட்டால் இருக்குது. ஃபஸ்ட்டு மூணு ஆர்பிட்டால், ஸோ இது ஜென்ரலாக நீங்கள் சொல்லிவிடுங்க. டி ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்கும் கிளாவர் லீஃப் இல்லைன்னா டபுள் டம்பிள் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்ம ஷேப்பாக சொல்லணும். பின்னா டம்பிள் ஷேப், டீனா கிளாவர் லீஃப் ஷேப், அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அடுத்து ஹன்ஸ் ரூல் போயிடுவோம். ஹன்ஸ் ரூல் அப்படின்றது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, நோ பேரிங் அக்கர்ஸ் அன்டில் ஆல் த ஆர்பிட்டால்ஸ் சிங்கிளி ஆக்குப்பைடு. நோ பேரிங் அக்கர்ஸ் அன்டில் ஆல் த ஆர்பிட்டால்ஸ் ஆர் சிங்கிளி ஆக்குப்பைடு அப்படின்னா என்ன அர்த்தம், நான் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இப்போ ஒன் எஸ் இருக்குது, அடுத்தது டூ எஸ், அடுத்ததாக டூ பி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணுறீங்க டூ எலக்ட்ரான்ஸ், ஒன் டூ, இதை முடிச்சுட்டு அடுத்த லெவல் இதுக்கு போகணும், ஒன் டூ. இப்போ என்கிட்ட ஃபோர் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி நான் ஃபில் பண்ணணும்னா, ஒன் டூ த்ரீ, இதை முடிச்சுட்டு அந்த ஃபோர்த் எலக்ட்ரான் தான் நான் இங்கே எடுத்து வந்து எழுதணும். எடுத்த உடனே இங்கே நான் டூ எலக்ட்ரான்ஸை போட்டேன் அப்படின்னா அது தப்பு. அதுதான் இந்த ரூல் சொல்லுது, நோ பேரிங் அக்கர்ஸ் அன்டில் ஆல் த ஆர்பிட்டால்ஸ், இந்த ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு ஆர்பிட்டால், சிங்கிளி ஆக்குப்பைடு. ஃபஸ்ட்டு ஒன் ஒன்றா ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் பேர் பண்ணணும் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் சிங்கிளாக ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பேர் பண்ணுறீங்க. இதுக்கு பார்த்தா என்னது அப்படின்னா ஹன்ஸ் ரூல். நவ் லெட் அஸ் லேர்ன் அபவுட் அ டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின், இல்லை டூ மார்க்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது நம்ம டெக்ஸ்ட் புக்கில். அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் பீமை கொண்டு வந்து நைக்கல் ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணுறோம். அது பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் பண்ணுது. டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் அப்படின்றது ஒரு கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ், இதுதான் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேராக வியூ பண்ணோம் அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் மாதிரி வரும். அதுக்கு பார்த்தா டைஃப்ராக்ஷன் சொல்லணும், டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் சொல்லணும். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது இருக்குது அப்படின்னா எக்ஸ்ரேவுக்கு இருக்குது. ஸோ எக்ஸ்ரேவுக்கும் இதே மாதிரி டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இருக்குது. இப்போ எலக்ட்ரானுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரானுக்கும் டைஃப்ராக்ஷன் வரதுனால, எக்ஸ்ரேவுக்கும் ஏற்கனவே டைஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால, இது வந்து ஏற்கனவே நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேவாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி இதுவும் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எலக்ட்ரானும் வேவ் தான் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இது பேர் வெரிஃபிகேஷன் ஆஃப் வேவ் கேரக்டர் பை டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படி தான் வரும் க்வெஸ்சன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன், இதெல்லாம் யூஸ் ஆகுது, இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண. லெட் அஸ் மூவ் டு மாடர்ன் பீரியாடிக் லா. இதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது அப்படின்னா மோஸ்ட் லெஸ் தான். மாடர்ன் பீரியாடிக் லா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பீரியாடிக் டேபிளை எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, ரொம்ப முக்கியம், அட்டாமிக் நம்பர். அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். இந்த அட்டாமிக் நம்பர்ன்ற இடத்துல அட்டாமிக் வெயிட் போட்டிங்க அப்படின்னா, அது மென்டலிவிஸ் பீரியாடிக் டேபிள். மென்டலிவிஸ் பீரியாடிக் டேபிளுக்கு இன்னொரு பேர் ஜஸ்ட் பீரியாடிக் லா அப்படின்னு கேட்பாங்க. மென்டலிவிஸ் பீரியாடிக் லா, இது வந்து மாடர்ன் பீரியாடிக் லா, அதான் வித்தியாசம். அடுத்தது ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஐசோ அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன, ஐசோ எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கு மீனிங் சேம் அப்படின்னு அர்த்தம். எது சேம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வேர்டு பாருங்கள், எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கணும், சேம் எலக்ட்ரான்ஸ் இருக்கிற அயான்ஸுக்கு பேர் தான் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ஏ ப்ளஸ் எடுத்துக்கோங்க, சோடியம் ப்ளஸ். எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும், அட்டாமிக் நம்பர் 11, ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10 எலக்ட்ரான் இருக்கும் சோடியத்தில். அதே மாதிரி மெக்னீசியம் எடுத்துக்கோங்க, டோட்டலாக 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நான் ரெண்டு எடுத்துட்றேன். அப்போ எம்ஜி டூ ப்ளஸில் 10 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி நியான் எடுத்துக்கலாம், இது வந்து அயனாக நான் மாற்றலை, ஜஸ்ட்டு நியான் மட்டும் சொல்கிறேன், இதுலேயும் 10 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இதுவும் ஐசோ எலக்ட்ரானிக்னு சொல்லணும்னா, இது அயான்ஸ் கிடையாது. அயான்ஸ்னு சொன்னால் ப்ளஸ் இல்லை மைனஸ் இருக்கும். அப்போது ப்ளஸ்ஸோ மைனஸோ வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பிறகு தான் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு சொல்லணும். லெட் அஸ் மூவ் டு நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால். ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ளஸ் இருக்குது, வெளியில் மைனஸ் இருக்குது, ரெண்டுத்துக்குள்ளே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த மைனஸுக்கும் ப்ளஸ்க்கும் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், நீங்கள் இது எழுதுனா போதும். இதுக்கு ஒரு ஃபார்முலா கூட இருக்குது, இஎன்சி தட் இஸ் ஜெட் ஸ்டார் விச் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் எஸ். இங்கே இசட் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் மீன் பண்ணும், எஸ் அப்படின்றது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இல்லைன்னா ஸ்க்ரீனிங் கான்ஸ்டன்ட். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நம்ம ஸ்லேட்டர் ரூல்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அது
எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அடுத்ததான் எம்ஜி ப்ளஸ்ஸு, எம்ஜி டூ ப்ளஸ்ஸு, எம்ஜி த்ரீ ப்ளஸ் இந்த மூணு அயான்ஸில் எந்த ஸ்டெப்புக்கு வந்து ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க க்வெஸ்சன். இப்போ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எம்ஜி எடுத்துக்கிறீங்க, எம்ஜி எடுத்துகிட்டு ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறீங்க, அதுக்கு தேவையான எனர்ஜி ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லணும். அப்போ அது என்னவாக மாறிடும், எம்ஜி ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான். அடுத்த ஸ்டெப் இந்த எம்ஜி ப்ளஸ் எடுத்துக்கிறீங்க, எம்ஜி ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறீங்க, இது செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லணும். அடுத்தது இன்னொரு எலக்ட்ரான் எடுக்கிறீங்க, இப்போ எம்ஜி டூ ப்ளஸ்ஸாக மாறி இருக்கா, ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. இந்த ஸ்டெப்பில் இன்னொரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், தட் இஸ் எ தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இது என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா எம்ஜி த்ரீ ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ் ஒன் எலக்ட்ரானாகவும் மாறிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரான் எடுக்க முடியுமானா, இது ஒரு இமேஜினேஷன் தான். இதில் எந்த ஸ்டெப்புக்கு நிறையா அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12 ப்ரோட்டான், 12 எலக்ட்ரான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 11 எலக்ட்ரான் இருக்குது. இதில் வந்தீங்க அப்படின்னா 10 எலக்ட்ரான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 9 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப்லேருந்து எலக்ட்ரான் எடுக்கிறது ஈஸி, ஏன்னா இது ஃபஸ்ட் அயனைசேஷன் ஈஸியாக கொடுத்துரும். இதுலேருந்து இந்த ஸ்டெப்பும் கொஞ்சம் ஈஸி தான், ஏன் அப்படின்னா 11 விட 10ன்றது மோர் ஸ்டேபிள். இது வந்து நியான் கான்ஃபிகரேஷன். ஸோ நியான் கான்ஃபிகரேஷன் இருக்கிறதுனால இந்த ஸ்டெப்பு மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இதுலேருந்து ஈஸியாக ஒரு எலக்ட்ரானை கொடுத்துடும். ஆனால் இந்த ஸ்டெப்பு பாருங்கள், ஐஇ த்ரீ இருக்குல்ல, 10 எலக்ட்ரான்ஸ் வச்சுருக்குல்ல, இப்போ வந்து நியான் மாதிரி ஆகிடுச்சு. இதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த ஸ்டெப்பு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியாக இருக்கும். அது இல்லாமல் எப்போவுமே ஃபஸ்ட்டை விட செகண்டு, செகண்டை விட தேர்டு, தேர்டை விட ஃபோர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அயனைசேஷன் எனர்ஜி எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன நம்ம எழுதணும் அப்படின்னா, தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி தென் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதுதான் நம்ம ரிசல்ட்டில் எழுதணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.